லாஸ்ட் 24 ஹவர்ஸா உலகத்தில் இருக்கிற நிறைய தமிழர்களை ஏன் சில நாட்டோட கவர்மெண்ட்டை கூட குழப்பத்துக்குள்ள உண்டாக்கி இருக்கிறது துவாரகா அவங்களோட ஒரு பர்டிகுலர் வீடியோ தான். துவாரகாவா யார் மதனதுன்னு தானே கேட்குறீங்க. மறைந்த தலைவர் கேப்டன் பிரபாகரன் இருக்காங்கல்ல அவங்களோட மகள் துவாரகா அப்படிங்கிற துவாரகா பிரபாகரன் வந்து ஒரு வீடியோவில் இது வந்து சின்ன வயசில் எடுத்த வீடியோலாம் இல்லை, இப்போ எடுத்த ஒரு வீடியோவில் வந்து அவங்க நான் உயிரோடு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறது கூடவே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஈழத்தில் போர் வந்து முடிந்து போயிருச்சுன்னு நினைக்காதீங்க, அரசியல் போர் தொடர்ந்துட்டு இருக்குது, நாங்கள் மீண்டு வருவோம், இது கண்டினியூ ஆகும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் உலகத்தில் எத்தனையோ நாடுகளில் இருக்கிற தமிழ் ஈழ மக்களுக்கும் தமிழ்நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்கிற தமிழர்களுக்கும் ஏன் வேர்ல்டு ஃபுல்லாக வாழ்ந்துட்டு இருக்கிற எல்லா தமிழ்ஸையுமே வந்து ஒரு செகண்ட் வந்து ஸ்தம்பிச்சு போக வச்சிருச்சு. என்னது, பிரபாகரன் அவங்களோட மகள் உயிரோட இருக்காங்களா? கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பிரபாகரன் உயிரோட இருக்காங்கன்னு சொன்னாங்க, ஏன் ஒவ்வொருத்தங்களா வெளியே வந்துட்டு இருக்காங்க, உண்மையிலே இவங்கெல்லாம் உயிரோட இருக்காங்களா? மறுபடியும் நம்மளுக்கான ஒரு ஈழ போர் ஆரம்பிக்குமா அப்படிங்கிற கேள்விகள் நிறைய இருக்குது. வெல், இன்னைக்கு வீடியோவில் அவங்க அந்த வீடியோவில் இது மட்டும் இல்லை, நிறைய பேசியிருக்காங்க. ஸோ என்னென்ன பேசியிருக்காங்க, எதுக்காக பேசியிருக்காங்க, பேசினது இவங்க தானா, இதை வந்து வெளியில் சொல்லியிருக்கிறது யாரு, ஏன் இப்போ சொல்லியிருக்காங்க, அண்ட் கேப்டன் பிரபாகரன் அவங்களே வந்து உயிரோட இருக்காங்களா அப்படிங்கிற பல கேள்விகளுக்கான பதிலை தான் ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிக்க போகிறோம். ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக இருக்க போகுது, பிகாஸ் எனக்கு எப்போவுமே பர்சனலாக சில டாபிக் பேசுகிறப்போ ஒரு செகண்ட் வந்து எப்போவுமே ஒரு மாதிரி கண்ணை கலங்க வைக்கிற மாதிரி இருக்கிற ஒரு டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழீழ போர் தான். ஏன்னா அங்கே ஒவ்வொரு டைம் இதெல்லாம் வாசிக்கிறப்பமோ ஏதாவது ஒரு விஷயம் வாசித்தா கூட அப்படியே நம்ம கண் வந்து இசைப்பிரியாவை பற்றி வாசிக்கிறப்பமோ அவங்களோட பையனை பற்றி பிரபாகரன் அவர்களோட இளைய மகனை பற்றி வாசிக்கிறப்பமோ இதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஸோ யா, நிறைய இமோஷ்னலாக இருக்கும். பட் எனிவே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். பட் அதெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ நான் தான் டெய்லி மேக் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும், நீங்களும் நம்ம ஸ்குவாடில் சேர்ந்த மாதிரி இருக்கும். Let's get started. Hello everyone, I'm Madan Gowri and hello my dear MG Squad. முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேத்திக்கு நாள் வந்து மாவீரர் நாள் அப்படின்னு வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா தமிழ் ஈழ மக்கள்னாலையும் கொண்டாடப்படுது. இந்த மாவீரர் நாள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காண்டெக்ட் சொல்லிடுறேன், எப்போ இந்த வீடியோ வந்துச்சு, எதனால வந்துச்சுன்னா, நேத்திக்கு என்ன நாள்னு நீங்க புரிஞ்சுக்கணும் முதல்ல. இப்போ இந்த மாவீரர் நாள் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஸ்ரீலங்கால ஒரு மிகப்பெரிய தமிழ் ஈழ விடுதலை போராட்டம் நடந்துச்சு. இன்னைக்கு பிறந்த 2K kids நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்காது. அது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இலங்கையில் தமிழர்கள் நிறைய பேர் இருந்தாங்க, அவங்களுக்கான சரியான ரைட்ஸ் கிடைக்கலங்கிறதுனால பிரபாகரன் அவர்கள் வந்து எல்டிடிஇ அப்படின்னு சொல்லப்படுற ஒரு அமைப்பை வந்து விடுதலை புலிகள், அவங்க வந்து தமிழில் சொல்லணும்னா விடுதலை புலிகள் அமைப்பை வந்து அமைத்து அவங்க வந்து அவங்களுக்கான உரிமைகளை வந்து மிகப்பெரிய லெவலில் ஒரு மிகப்பெரிய ஆர்மி மாதிரி நடத்தி, அதை வந்து ஏர் டைகர்ஸ் இருந்தாங்க, நேவல் டைகர்ஸ் இருந்தாங்க, இந்த மாதிரி உலகத்திலே எங்கேயுமே இல்லாத அளவுக்கு ஒரு ஆர்கனைஸ்டு ஒரு ஃபார்மேஷன் உருவாக்கி ஒரு ஆர்கனைசேஷன் உருவாக்கி அதுக்காக போராடிட்டு இருந்தாங்க. அந்த போராட்டம் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சு. அதில் 1980ஸில் எல்டிடியோட முதல் மாவீரர் ஒருத்தர் வந்து இறந்து போனார், ஒரு தாக்குதலில் வந்து அவர் இறந்து போறாரு. அந்த நாள் அவர் இறந்து போன நாளை வந்து மாவீரர் நாள் அப்படின்னு வந்து ரெகக்னைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த மாவீரர் நாள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து 1980ஸ்ல இருந்து இப்போ வரைக்கும் பிரபாகரன் இருக்கிற வரைக்கும் அவங்க வந்து கேப்டன் என்னைக்குமே வந்து அவங்களோட ஒவ்வொரு வருஷமும் இறந்து போன எல்லாரோட நினைவாகவுமே வந்து ஒரு பெரிய மெமரபிளாக கட்டி வைக்கிறதா இருக்கட்டும், ஒரு பெரிய தூண் கட்டி வைக்கிறதா இருக்கட்டும், அவங்களோட தியாகத்தை வந்து நினைவூட்டுற மாதிரி கட்டி வச்சுட்டு இருந்தாங்க. அது நார்த்தன் ஸ்ரீலங்கா ஃபுல்லாகவே நிறைய இருந்துச்சுன்னு நம்மளால வாசிக்க முடியுது. இப்போ நிறைய டெஸ்ட்ராய் பண்ணப்பட்டுருச்சு, அஃப்கோர்ஸ் அந்த ஸ்ட்ரகிளில் வந்து ஸ்ரீலங்கா அப்பர்ஹன் எடுத்ததுக்கப்புறம் அது வந்து அழிஞ்சு போயிடுச்சு. பட் இவங்க இந்த ஒரு பழக்கம் உண்டு. அந்த மாவீரர் நாள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து 2008 காலகட்டங்களில் இந்த போர் முடிவுக்கு வர நேரத்தில் அங்கே இருக்கிற இலங்கை தமிழர்கள், எஸ்பெஷலி இந்த ஈழ போரில் இருந்த நிறைய பேர் வந்து ஸ்ரீலங்காவிலேருந்து வெளியில் நிறைய நாடுகளுக்கு போயிருந்தாங்க. யூரோப்பில் நிறைய இடத்துல அடைக்கலம் தேடி இருந்தாங்க, கனடாவில், அமெரிக்காவில், ஆஸ்திரேலியாவில் அப்படின்னு நம்ம சொல்லிட்டே போகலாம். இப்போ இங்கெல்லாம் போன ஈழ உறவுகள் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற நாட்டில் வருஷம் அதே நாள் வந்து மாவீரர் நாளை கொண்டாடிட்டு இருந்தாங்க. அந்த மாவீரர் நாளப்போ இறந்து போன அத்தனை பேருமே ஞாபகப்படுத்துறது தான் அந்த ஒரு நாளோட முக்கியத்துவமே. இன்ஃபேக்ட் அது வந்து அந்த ஒரு நாள் வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா தமிழீழ மக்களும் வந்து மெஜாரிட்டி அட்லீஸ்ட் வந்து அதை நினைவூட்டுற ஒரு நாள். ஸோ நேத்திக்கு வந்து ரொம்ப முக்கியமான நாள். அந்த நாள் வர்றதுக்கு முன்னாடியே வந்து ரெண்டு விஷயம் நடக்குது. ஒன்று, ஒரு வீடியோ வரப்போகுது அப்படிங்கிறத வந்து முதல்ல சொல்கிறாங்க. இதை சொல்கிறதே யாருன்னு பார்த்தீங்கன்னா, பிரபாகரன் அவர்களோட மனைவியோட அக்கா. ஸோ அவங்க வந்து மதிவதனி அப்படிங்கிறவங்க வந்து அவங்க பிரபாகரன் அண்ணாவோட
மனைவியோட பேர். அவங்களோட அக்கா வந்து டென்மார்க்ல இருக்காங்க, யூரோப்ல இருக்காங்க. முதல்ல பிரபாகரன் அவர்களை பத்தி சொல்லணும்னா, அவங்க இந்த எல்டிடி ஆர்கனைஸ் பண்றாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். அவங்களுக்கு மொத்தம் மூணு குழந்தைங்க. ஸோ அந்த மூணு குழந்தைங்கள்ல முதல் மகன் வந்து ஆக்சுவலாக எல்டிடியோட நேவல் விங்குக்கும் ஐடிக்குமே வந்து கம்ப்ளீட் ஹெட்டாகவே இருந்துட்டு இருந்தாங்க. ரெண்டாவது வந்து மகள் துவாரகை, அண்ட் மூணாவது வந்து பாலச்சந்தர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சின்ன பையன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரபாகரன் அவர்களோட மனைவியும் மகளையும் தவிர மீது எல்லாருமே இறந்துட்டாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப அஃபீஷியலாக ஸ்ட்ராங்காக தெரிஞ்ச ஒரு விஷயம். அதில் அவங்க மகள் இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் சில பேர் அவங்களோட உடலை காட்டுங்கன்னு சொல்லி முன்ன பின்னா நிறைய விஷயங்கள் பேசப்பட்டுட்டு இருந்துச்சு. அதில் அவங்க இறந்துட்டாங்கிறத வந்து அஃபீஷியலாக சொல்லியிருந்தாலும் அவங்க இறந்துட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நிறைய பேருக்குள்ளே இருந்துச்சு. ஏன்னா அவங்களோட உடல் வந்து கடைசி வரைக்கும் பார்க்கப்படலை. அரசாங்கத்தில் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடைசி காலகட்டங்களில் ஒரு ஏரியல் தாக்குதலில் அவங்க மேலே வந்து ஒரு வானத்திலேருந்து போடப்பட்ட குண்டில் அவங்க இறந்து போயிட்டாங்க. அதில் வந்து பிரபாகரன் அவர்களோட மனைவி மதிவதனையும் அவங்களோட மகளான துவாரகையும் இரண்டு பேருமே இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறது தான் சொன்ன ஒரு விஷயம். பட் அதிலேருந்து அவங்க தப்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறதும் இன்னொரு ஒரு என்ன சொல்ல இன்டர்நெட்டில் பேசப்படுற ரூமர்ஸா, இது வந்து வாய்னால் சொல்லப்படுற ஒரு விஷயம் தானே தவிர அதுக்கு சாட்சிகள் கிடையாது, அந்த மாதிரியே இருந்துச்சு. இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உலகம் ஃபுல்லாக சிதறி இருக்கிற ஈழ மக்களில் வந்து ஒருத்தங்க இவங்களோட மதிவதனி, அதாவது பிரபாகரன் அவர்களோட மனைவியோட அக்கா பேசிக்காக துவாரகை அவர்களோட தெரியுமா, ஸோ தெரில எக்ஸாக்டாக, ஸோ அந்த முறை தான் வரணும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து யூரோப்பில் இருக்காங்க. துவாரகா அப்படின்னு சொல்லப்படுறவங்க வந்து சின்ன வயசுலேருந்தே டென்மார்க்கில் வளர்ந்த ஒருத்தங்க. இந்தியன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் வந்து ஸ்ரீலங்காலேருந்து ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறம் தான் அவங்க மறுபடியும் ஸ்ரீலங்காவுக்கே வராங்க. ஸோ ரொம்ப வருஷத்துக்கு அவங்களோட சைல்டுஹுட் ஃபுல்லாகவே வந்து அங்கே தான் இருந்துச்சு. 1986 பிறந்தவங்க. ஸோ இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு 30s ஏஜ் சம்திங் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். 30s அந்த மாதிரி தான் இருக்கணும், 40s இருக்கணும், 30s இருக்கணும், 36 அந்த மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன், 34 அந்த மாதிரி இருக்கணும். ஸோ அப்போ அவங்களோட ஒரு விஷயம் இப்போ என்ன சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட அக்கா யார், அவங்களோட பிரபாகரன் அவர்களோட மனைவியோட அக்கா வந்து ஒரு வீடியோவில் சொல்கிறாங்க, துவாரகா வந்து உயிரோட தான் இருக்காங்க, அவங்களோட வீடியோ ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. சொன்ன மாதிரியே மாவீரர் நாள் அன்னைக்கு துவாரகா அவங்க நம்மளுக்கு சின்ன வயசு ஃபோட்டோஸ் அவங்களோடது இருக்குது. அவங்களே இன்னைக்கு இருந்தா எப்படி இருப்பாங்கிற ஒரு அசம்ஷன் நம்மளால பண்ண முடியும்ல. ஏன்னா ஒரு 20 அவங்களை யாருமே பார்த்தது கிடையாது. அப்போ அவங்க வளர்ந்துருந்தாங்கன்னா இப்படிதான் இருப்பாங்கன்னு சொல்ற அளவுக்கு தான் நம்மளோட 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஃபோட்டோவை பார்த்தா நம்ம எத்தனை பேர் நம்மளால ரெகனைஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி சில ஃபோட்டோஸை பார்த்து ஓகே இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டு அவங்களோட ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகுது. அதில் வந்து இதுவரைக்கும் உதவி செஞ்ச எல்லாருக்குமே நன்றி, அண்ட் ஈழ போர்ல ஈடுபட்ட நிறைய பேர் வந்து ஏழ்மையில் இப்போ இருந்துட்டு இருக்காங்க, அவங்களெல்லாம் உதவ வேண்டியது நம்மளோட கடமை. தாய் தமிழ்நாட்டில், அதாவது இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய பேர் நம்மளை இவ்வளோ நாள் உதவி இருக்காங்க, அவங்களுக்கு நன்றி கூறுவோம். அண்ட் நம்மளோட போராட்டம் வந்து முடியலை, ஆயுதம் ஏந்தி வேணால் போராட்டம் முடிஞ்சிருக்கலாமே தவிர அரசியலாக முடியலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க பேசி ஒரு வீடியோ ஒரு 2-3 கிளிப் இருக்கும், நான் பார்த்தேன், அந்த வீடியோ வந்து பேசப்பட்டிருந்துச்சு. இப்போ இந்த ஒரு வீடியோ இருக்குல்ல, இந்த ஒரு வீடியோ வந்து இன்டர்நெட்டில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்குது. இன்ஃபேக்ட் நீங்கள் யூடியூப்ல பார்க்கலாம், இன்ஸ்டாகிராமில் பார்க்கலாம், ட்விட்டரில் கூட நிறைய பேர் ஷேர் பண்ணிருந்தாங்க. இதை வந்து தமிழ்நாட்டில் நிறைய பேர் ஓகே இது வந்து ஆல்ரெடி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நெடுமாறன் அவர்கள் சொல்லியிருந்தாங்க, பிரபாகரன் அவர்களே உயிரோட இருக்காங்க, இப்போ அவங்களோட மகள் உயிரோட இருக்காங்கன்னு சொல்கிறாங்க, அப்போ அவங்க திரும்பி வரப்போறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் அல்டர்னேட்டிவாக நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஏஐ ஜென்ரேட்டட் வீடியோ. இந்த ஏஐ ஜென்ரேட்டட் வீடியோங்கிறதுனால நம்ம வந்து இதை உண்மைன்னு நினச்சிக்க வேணாம், அவங்க இறந்துட்டாங்க, இதை வந்து ஏஐ வச்சு மறுபடியும் தமிழ் மக்களோட சென்டிமெண்ட்ஸோட விளையாடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து இந்த வீக்கில் ரிப்போர்ட் பண்ணது அப்படின்னா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க, ஒரு வீடியோ வந்து டீப் ஃபேக் யூஸ் பண்ணி. நம்ம இதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் ராஷ்மிகாவோட வீடியோவை பற்றி பேசினப்போ நம்ம பேசியிருந்தோம். இப்போலாம் டீப் ஃபேக் அப்படிங்கிற ஒரு ஏ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிற மாதிரி நம்ம காமிக்க முடியும். இங்கே மதன் கௌரியா உட்காந்து பேசிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை, இவ்வளோ நேரம் வேற யாராவது உட்காந்து பேசிட்டு இருக்கலாம், நான் இங்கே மதன் கௌரி உட்காந்து பேசிட்டு இருக்கிற மாதிரி ஒரு தோற்றவிக்கை உருக்க முடியும். ஒருத்தங்க ரோட்ல நடந்து போயிருக்கவே தேவையில்லை, ஆனால் நரேந்திர மோடி அவர்கள் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ உருவாக்க முடியும். ஸ்டாலின் அவர்கள் வந்து நம்ம ஊரில் இருக்கிற ஒரு கூரக்கடையில் உட்காந்து சாப்பிட்டுருக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க மாதிரி உண்மையிலே அச்சாசலாக இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ உருவாக்க முடியும். அந்த அளவுக்கு டீப் ஃபேக் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. நம்ம ஃபோட்டோ வந்து மார்ஃப் பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்களே, சின்ன வயசில் நம்ம இது கேள்விப்பட்டிருப்போம், ஃபோட்டோஷாப் பண்ணுறாங்க, இந்த மூஞ்சிக்கு பதிலாக இன்னொரு மூஞ்சி எடுத்து வைக்கிறாங்க, ஃபோட்டோஸில் பண்ண ஒரு விஷயம் இப்போ வீடியோவில் பண்ண முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டீப் ஃபேக் யூஸ் பண்ணி சின்ன வயசில் இருந்த துவாரகா வந்து ஒரு 36 எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஏஜ் நம்ம பண்ண முடியும். அது நம்ம ஃபோன்லேயே இருக்குது, நம்ம வந்து வயசாக நம்ம முகம் எப்படி இருக்கணும் நம்மளே ரீஃபேஸ் ஆப்லாம் இருக்குது, கரெக்டாக நம்மளே செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி சில டெக்னாலஜியை யூஸ் பண்ணி அவங்களோட இன்றைக்கி இருக்கிற ஏஜை டிடெக்ட் பண்ணிட்டு, ஃபேஸை டிடெக்ட் பண்ணிட்டு அந்த ஃபேஸை வந்து ஒரு டீப் ஃபேக் மூலியமாக ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து உண்மையே கிடையாது, நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்னொரு ஒரு கருத்தை சொல்லிட்டு இருக்காங்க. நான் அந்த வீடியோ பார்த்தப்ப என்னோட கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, கட்டு நிறைய இருக்குது,
அவங்க வந்து ஜென்ரலாக பேசுகிறவங்க வந்து என்றைக்குமே கேமராவை பார்த்து பேசுவாங்க, கரெக்டாக. அதுவும் இப்படி ஒரு கம்பேக்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா பயங்கரமாக கண்டிப்பாக கேமராவை பார்த்து பேசுறதுங்கிறது ரொம்ப இமோஷனலான ஒரு விஷயம், ரொம்ப ஆப்வியஸாக வரக்கூடிய ஒரு விஷயம். அதில் வந்து அவங்க குனிஞ்சு வாசிச்சுட்டு இருக்கிற மாதிரியே இருக்குது. ஜென்ரலாக ஒன்று இப்படி ரெண்டு எடுத்துக்கலாம், ஒன்று அவங்க வந்து ப்ரிப்பேர்டாக இருக்குது கரெக்டாக சொல்லணுங்கிறதுக்காக பார்த்து வாசிக்கிறாங்கன்னு சொல்லலாம். இன்னொன்று வந்து ஏஐலாம் என்ன தான் டீப் ஃபேக்லாம் இம்ப்ரூவ் ஆயிருந்தாலும் அதில் இருக்கிற ஒரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்ணை வந்து அதால் எக்ஸாக்டாக இன்னும் ரீக்ரியேட் பண்ண முடியல. வந்துடும் கொஞ்ச நாளில், பட் அந்த கண் விரல்கள் லிப் மூமெண்ட்ஸ் அப்புறம் வந்து முடி வந்து லைட்டாக மூவ் ஆகுறது இதெல்லாம் வந்து இன்னும் ஏஐ வந்து ஹியூமன்ஸ் அளவுக்கு ரியலிஸ்டிக்காக பண்ண ஆரம்பிக்க முடியலை, லைக் ஹியூமன் மாதிரியே பண்ண முடிய ஆரம்பிக்கலை. ஸோ மேபி இது டீப் ஃபேக்காக இருக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா எஸ். அதே நேரத்தில் அந்த வீடியோ குவாலிட்டி இருக்குல்ல, இவ்வளோ ஒரு விஷயம் வந்து பெருசாக ரிலீஸ் ஆக போதுன்னா அதை வந்து ப்ராபப்ளி 8K கேமராவில் வச்சு எடுத்து ரெசல்யூஷனில் எடுத்து நம்மக்கிட்ட கொடுக்குற மாதிரி இருக்கணும் கரெக்டாக. ஆனால் அந்த வீடியோட குவாலிட்டியுமே வந்து கொஞ்சம் மோசமாக இருந்ததுனால இது எந்த அளவுக்கு நம்புறது அப்படின்னு நம்மளுக்கு தெரியலை. ஆனால் ஒரு விஷயம் வந்து இதெல்லாம் நம்ம பார்க்குறப்போ ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இதுக்கு இன்னொரு ஒரு தரப்பும் இருக்குது. இந்த வீக்கில் இருந்த ஒரு ஆர்டிக்கலை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸ்ரீலங்காவில் இப்போ வந்து நார்தர்ன் பார்ட் ஆஃப் ஸ்ரீலங்காவில் நிறைய இடங்களில் வந்து தமிழர்கள் கிட்ட இருக்கிற நிலங்கள் வந்து பிடுங்கப்படுது, அது வந்து மறுபடியும் சிங்களி மக்கள் கிட்ட வந்து ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டு இருக்குது. நில உரிமைங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அரசியல். நீங்கள் காலா படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அதை தான் அங்கே காமிச்சிருப்பாங்க. எங்கே இருந்தாலும் ஒருத்தங்களை வந்து நம்ம எவிக்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சோன்னா நில அரசியல் தான் கடைசியில் கை வைப்பாங்க. அந்த நில அரசியல் வந்து ஸ்ரீலங்காவில் இப்போ நடந்துட்டுருக்குது. இப்போ வந்து இந்தியன் கவர்மெண்ட்டும் ஸ்ரீலங்கான் கவர்மெண்ட்டும் ரொம்ப க்ளோஸாகவே ஒர்க் பண்ணிருக்காங்க. அதையும் மீறி வந்து இதெல்லாம் நடந்துட்டுருக்குது. அப்போது இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கிறதுக்கு எதிராக வந்து ஒரு நம்பிக்கை வரணும்னா அது வந்து பிரபாகரன் அவர்களால் மட்டும்தான் உற வைக்க முடியும். அப்போ அவங்க இறந்துட்டாங்கிறது வந்து எஸ்டாப்ளிஷ் ஆன விஷயம். ஆனால் அவங்களோட குடும்பத்தில் ஒருத்தங்க இன்னும் இறந்து போகலன்னு தெரிஞ்சால் மக்களுக்கு மறுபடியும் நம்பிக்கை வரும். இன்ஃபேக்ட் பிரபாகரன் அவர்கள் உயிரோடு இருந்த காலகட்டத்திலேயே அவங்களோட மூத்த மகன் வந்து அவங்களோட படையிலே இருந்ததாக இருக்கட்டும், அவங்க வந்து மொத்த குடும்பத்தையே உள்ளுக்குள்ளே ஸ்ரீலங்காக்குள்ளேயே வச்சுருந்ததாக இருக்கட்டும், இதெல்லாம் இலங்கை மக்களுக்கு ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயமா இருந்துச்சு. நீங்கள் உலகத்தில் வேறு எந்த தலைவனை பார்த்தீங்கனாலும் அவர் களத்தில் இருக்கிறதே ரொம்ப ரேர், வேறு யாரையாவது தூண்டி விட்டு வச்சுட்டு இருப்பாங்க, அவரும் இருக்க மாட்டார், அவரோட குடும்பம்லாம் கண்டிப்பாக வெளிநாட்டில் ரொம்ப பத்திரமாக வைக்கப்பட்டிருப்பாங்க. பட் போர் சீரியஸாக சீரியஸாக அவர் மொத்த குடும்பத்தையும் உள்ளுக்குள்ளே கொண்டு வந்துட்டார். இன்ஃபேக்ட் துவாரகா டென்மார்க்கில் இருக்கிறவங்க ஸ்ரீலங்காவுக்கு இறங்கி வந்துட்டாங்க. லைக் மோர் லைக் ஐ எம் புட்டிங் மை லைஃப் ஆன் த லைன் ஆல்சோ, மை ஃபேமிலி இஸ் புட்டிங் தர் லைஃப் ஆன் த லைன் ஆல்சோ, நாங்கள் மொத்த குடும்பமாக வந்து இதை இறங்கி இருக்கோம் அப்படிங்கிறத வந்து ரீ அஃபார்ம் பண்ண மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருந்தாங்க. இப்போ அவங்களோட ஒரு குழந்தை வந்து இன்னும் உயிரோடு இருக்குதுன்னு சொன்னால் அந்த தமிழ் மக்களுக்கு வந்து மறுபடியும் ஒரு நம்பிக்கை பிறக்குங்கிற ஒரு டோனில் இருக்கலாம், இல்லை வந்து அங்கே இருக்கிற அரசாங்கங்களை குழப்பி விடலாங்கிற ஒரு டோனில் இருக்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துக்காக நார்தர்ன் யூரோப்பில் அண்ட் கனடாவில் இருக்கிற சில இலங்கை தமிழர்கள் இப்போ இருக்கிறவங்க வந்து டீப் ஃபேக் யூஸ் பண்ணி ரிலீஸ் பண்ண ஒரு வீடியோவாக இருக்குங்கிறது ஒரு அல்டர்னேட் தியரி, ஒரு அதிகமாக ஜேர்னலிஸ்ட்டாக நம்பக்கூடிய தியரி கூட. இன்ஃபேக்ட் இது தான், அதனால மீடியாவில் அது வந்து பெருசாக ரிப்போர்ட் ஆகலை, சோஷியல் மீடியாவில் மட்டும் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்குது. ஸோ நடந்தது இது தான் உங்ககிட்ட சொல்ல நினச்சேன். பட் ஒரு விஷயம் மட்டும் நம்ம மறக்கவோ நகர்ந்து செல்கிறதுக்கோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இலங்கையில் வந்து நடந்த கொடுமைகள்னு ஒரு சின்னதாக நீங்கள் சும்மா சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் கிடைக்கும். அங்கே மக்கள் கோத்ரூ பண்ணாங்க தெரியுமா? அது உலகத்தில் எங்கேயுமே மக்கள் கோத்ரூ பண்ணக்கூடாது. இன்றைக்கி பாலஸ்தீனுக்கு ஒன்றுனா வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் ஒன்றா வராங்க, அதில் எஸ்பெஷலி இஸ்லாமியர்கள் வந்து ரொம்ப ப்ராப்பராக ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு மூமெண்ட்டாக கொண்டு போகிறது நம்மளால் பார்க்க முடியுது. தமிழ் ஈழத்தில் இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை நடந்துகிட்ருக்கப்போ எங்கேயோ நம்ம எல்லாருமே தவறு பண்ணிட்டோமோங்கிற ஒரு கில்ட் மட்டும்தான் இருக்குது. மதுரை நீ அன்றைக்கி வீடியோ போடலான்னு சொல்லிட்டு யாரும் ஆர்வக்குள்ளரில் கேட்காதீங்க. இதெல்லாம் நடந்தப்போ ப்ராபப்ளி எனக்கு வந்து என்ன வயசு இருந்தாங்கன்னா ஸ்கூல் படிச்சுட்டு இருந்திருப்பேன். ஆமாம், ஸ்கூல் தான் படிச்சுட்டு இருந்தேன், இருந்திருப்பேன்ல, இல்லை ஸ்கூல் தான் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அப்போ தான் இதெல்லாம் நடந்திருக்குது. பட் இன்றைக்கி நம்ம ஒரு பெட்டர் பொசிஷனில் இருக்கோம். இன்றைக்கி நம்ம கையில் மீடியா இருக்குது, நம்ம உலகத்துக்கு விஷயங்களை பேச முடியுது. ஸோ நம்பிக்கையோட நம்மளோட அரசியலை வந்து என்றைக்குமே ஸ்ட்ராங்காக முன்னெடுத்து வச்சிட்ருப்போம். அது எதாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பிரச்சனையிலையுமே யார் வீக்காக இருக்காங்களோ அவங்க கூட நிற்கணுங்கிறத ஞாபகம் வச்சுப்போம். நாளைக்கு நான் உங்களை ஒரு வீடியோவில் பார்க்குறேன். இந்த விஷயத்தை நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அது உண்மையாக போயான்னு கேட்டுட்டு இருந்தீங்கன்னா அந்த இதை மட்டும் கடைசி வரைக்கும் சொல்லலை, நீனும் குழப்பத்தில் விடுறேன்னு கேட்டிங்கன்னா சொல்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தாலும் நான் பார்த்த வரைக்கும் இட் இஸ் ஃபேக், இட்ஸ் அ டீப் ஃபேக் வீடியோ அப்படின்னு தான் எனக்கும் தோணுது. நிறைய பேர்கிட்ட இதை ஷேர் பண்ணுங்கள். இதை ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பிட்டு இருக்கவங்க கிட்ட, எஸ்பெஷலி ஃபேமிலி குரூப்ஸில் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஆனால் இதை வந்து இறந்து போன ஒருத்தங்க தான் வந்து நம்மக்கிட்ட மறுபடியும் நம்பிக்கை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஒவ்வொருத்தங்களோட மனசுக்குள்ளேயும் நம்பிக்கை இருந்தால் போதுங்கிறதையும் ஞாபகம் வச்சுப்போம். தமிழ் வாழ்க, பை, சியர்ஸ்.